சகசிரநாம தஸ்துல்யம் ராமநாம வராணனே ராமாய ராமபிராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாயநாதாய சீதாயமக பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய அனுகிரக விசேஷத்தாலே தன்னுடைய தீராத ரோகமான வாத்தரோகம் நீங்குவதற்காக நாராயண பட்டத்திரி எழுத பாகவத சாரம் ஸ்ரீமன் நாராயணிய காவியத்தில் நான்காவது தசகத்தினுடைய பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் கிரமமுக்தி முக்தன பத்தின விவரங்களையெல்லாம் அவனுடைய பயணங்களையெல்லாம் குருவாயிரப்பன் அங்கீகரிக்க நாராயணப்பட்டத்திரி வெகு அழகாக பாகவதத்தில் பல ஸ்கந்தங்களில் பல ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களையெல்லாம் சுருக்கமாக சொல்ல நாமும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு திவ்ய தரிசனத்தோட நம்ம அடையிறோன்றது நமக்கு தெரியும் அந்த வகையில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பெரியபாளையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவள்ளூர் திவ்யக்ஷேத்திரத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கக்கூடிய வடமதுரையில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளுடைய சன்னதிக்குள் நுழைந்து கருடனை தரிசித்து ராமபக்தனான ஆஞ்சநேயனை தரிசித்து நாம் இப்போது அழகான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய சன்னதிக்கு வெளியே அவருடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆக இதோ ஸ்ரீராமனுடைய திவ்ய தரிசனம் என்ன அழகான வடிவழகு படைத்த ராமன் இந்த கோயிலுடைய ஸ்ரீராமனுடைய பிரதிஷ்டையினுடைய தலைவரலாறு கூறுகின்றது கங்கை கொண்ட சோழன் இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை இங்கே பிரதிஷ்டை செய்தானாம் அவ்வாறு அவர் பிரதிஷ்டை செய்ய காரணம் கங்கை கொண்ட சோழன் தான் வட இந்தியாவிற்கு படையெடுத்து பல தேசங்களை வென்றபோது டெல்லி பஞ்சாப் அருகிலே இருக்கக்கூடிய கோசல தேசத்தை வெற்றி கொண்டானாம் அப்போது அங்கு இருப்பவர்கள் இது திரேதாயுகத்திலே ஸ்ரீராமனுடைய பூமி இந்த தேசம் அவனுக்கு சொந்தமானது என்று சொன்னபோது இவன் கோசல தேசத்தை வெற்றி கொண்டு திரும்பும் போது ராமனுடைய தேசத்தையை நாம் நோக்கி படையெடுத்து விட்டோமே இதற்கு பரிகாரமாக ஏதாவது ஒரு நல்ல இடத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய விக்கிரகத்தை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்து இதோ இந்த வடமதுரையிலே சுமார் ஐம்பது ஏக்கர்கள் அந்த காலத்திலே வெற்றிலை பாக்கு முதலியவைகளெல்லாம் பயிரிடுவதற்கு அவன் தானமாக கொடுத்து தன்னுடைய திருக்கையாலேயே ஸ்ரீராமரையும் பரதரையும் முதலிலே இங்கு பிரதிஷ்டை செய்தானாம் அந்த ராமரைத்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு பின்னால்தான் ராமர் தனியாக இங்கு இருக்கக்கூடாதே என்று லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேயர் எல்லாம் இந்த ஸ்ரீராமரோடு சேர்ந்து இங்கு பதிஷ்டையானார்கள் இதோ நாம் தரிசிக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அவரை நாம் தரிசிக்கும் போதே எவ்வளவு பழமை வாய்ந்தவர் கங்கை கொண்ட தான் இவரை பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் என்று இவருடைய திருமேனியை நாம் தரிசிக்கும் போதே தெரிகின்றது அது மட்டுமல்ல சோழன் இவரை பிரதிஷ்டை செய்த போது அந்த மகாராஜா இவருடைய அழகிலே மயங்கி இவருக்கு வடிவழுகுராமன் என்ற நாமகரணத்தையும் அவன் இட்டதாக இங்கு இருக்கக்கூடிய ஸ்தலபுராணம் கூறுகின்றது உண்மைதான் காண்பவரை கொள்ளை கொள்ளும் ரமயதீதி ராமகா என்ற ஒரு உருவத்திலே சுந்தர ராமனாக இதோ இவனுடைய திவ்ய தரிசனம் கிரீடத்தையே நாம் எவ்வளவு நாள் நாள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றலாம் எவ்வளவு அழகான கிரீடம் அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் ஏந்த இருவரும் கவரி வீச வரதன் வெண்கொடை கவிழ்க்க விரைசவி கொழலி ஓங்க சடையப்ப வள்ளல் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று கம்பராமாயணத்திலே கம்பர் கூறிய கிரீடம் இதோ இங்கு அழகாக வடிவழகு ராமனனுடைய சிரசிலே நமக்கு திவ்யமாக சேவை சாதிக்கின்றது அவ்வளவு வேலைப்பாடுகள் திருத்தோல் முதல் திருவடி வரை கரும் புள்ளிகள் அதுவே இந்த ராமனுடைய பிராச்சீனம் என்று நாம் சொல்லக்கூடிய பழமையான விக்கிரகத்திற்கு எடுத்துக்காட்டு அது மட்டுமா இவன் கரதூஷணர்களை அழித்து கரதர கரதரு கண்டன சண்டபவன தூஷண ஜலநிதி சோஷண தோஷித்த ருஷிகண கோஷித்த விஜய கோஷன திசப்த ரஷ சகஸ்ட மகா மகாகலபா என்று பதினான்காயிரம் ராட்சசர்கள் ஒரே சமயத்திலே மேல் ஏவிய அம்பின் பானத்தால் அங்கங்கு அம்புக்குறிகளால் இந்த புள்ளிகள் ஏற்பட்டதோ என்று கூட நமக்கு தோன்றுகின்றது ஆனால் அந்த சமயத்திலே யானவள் ஓடி வந்து ராமனுடைய அந்த போரிலே ஏற்பட்ட காயங்கள் நீங்க மகித மகாமிருத்த தர்சனமதி தமைதிலே திடத்தர என்று கூறுவது போல் இங்கும் ஸ்ரீராமனுக்கு பக்கத்திலே சீதை அவனை நோக்கியவாறே அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றாள் ஒரு பக்கம் லக்ஷ்மண சுவாமியும் தான் அம்பும் வில்லும் ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தோடு கையிலே அம்பும் வில்லும் இல்லாவிட்டாலும் தான் கையை லாவகமாக பிடித்துக் கொண்டு அதே பாவத்திலே நமக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடன் காட்சியளிக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமி ஸ்ரீராமனுடைய உயர்ந்த திருவடி சேவை அது மட்டுமா திறந்த நேத்திரங்களோடு கருணையோடு வாட்சல்யத்தோடு நம்மை பார்க்கக்கூடிய பாவம் பக்கத்திலே பரத சுவாமி தான் அஞ்சலி பத்தராக சாமரங்கள் வீசிக்கொண்டு பட்டாபிஷேக சமயத்திலே எவ்வாறு பரதாயபரம் நமோஸ்துதஸ்மை என்று நின்றாரோ அதே பாவத்திலே பக்தி பாவத்தோடு இங்கு நிற்கக்கூடிய பிராச்சீனமான பரதன் மற்றும் ஒரு ஆஞ்சநேயன் உற்சவ மூர்த்தியாக இவர்களை பார்த்து கையை கூப்பிய வண்ணம் இருக்கக்கூடிய உத்தமமான பிராச்சீனமான கிடைக்காத தைரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் என்ற அழகான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதத்திலே அனுபவித்த மனத்துக்கு இனியானை நீ பாடவும் நீ திறவாய் என்ற இனிமையான ரூபத்தோடு நமக்கு வஸ்திரங்கள் மாலைகளை கொண்டு இதோ கும்பஹாரத்தியுடன் நமக்கு சேவையளிக்கின்றார் சீதை உயர்ந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண சுவாமி பிராச்சீனமான பரதன் ஆஞ்சநேயன் இவர்களுடைய திவ்ய தர்சனத்தோடு நாம் நாராயணியத்தின் நான்காவது தசகத்தினுடைய பன்னிரண்டாவது ஸ்லோகத்திற்கு இதோ திரும்புகின்றோம் ஆஸ்திதோதமகால சேஷவக் வேதசதமதேபவாம் குருவாயிரப்பா பட்டத்ரி கேள்வியை எழுப்புகின்றார் உன்னால் கிரமமுக்தி மார்க்கமாக வரவழிக்கப்பட்ட அந்த முக்தன் அந்த ஜீவன் த்ருவபதத்திலிருந்து தான் விடைபெற வேண்டும் என்று சொன்னபோது திருவன் அவனை வழியனுப்பி வைக்க அடுத்ததாக மகர்லோகம் என்ற அந்த அழகான பிரம்மாவனுடைய உலகத்தை அவன் அடைவதற்காக ஆஸ்தி த மகரலாம் நேராக அந்த மகர்லோகத்தை அடைகின்றான் அந்த மகர்லோகத்திலே அவன் வசிக்க ஆரம்பித்த காலத்திலே திடீரென்று ஒரு நாள் ஆதிசேஷன் வைகுண்டத்திலிருந்து அவருடைய முகத்திலிருந்து கிளம்பக்கூடிய விஷாக்னியனுடைய ஜுவாலைகள் அந்த தாபங்கள் அவனை வெப்பத்தால் வருந்துபவனை எவ்வாறு சுட்டரிக்குமோ அதுபோன்று இவனுக்கு தாங்க ஒண்ணாது அந்த ஜுவாலைகள் இவனால் தாங்க முடியவில்லை மகர்லோகத்திலே அந்த ஜுவாலையானது இந்த ஜீவனை சுட்டரிக்க வேண்டும் என்று அந்த தாபத்தை அங்கு உண்டாக்கவில்லை இயல்பாகவே உன்னுடைய பதத்திலே ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனாக அவன் இருப்பதால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் அந்த விஷத்தை கக்கியே தீர வேண்டும் அவ்வாறு அவன் அந்த கால பரிணாமத்தினால் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அது மகர்லோகம் வரைக்கும் அந்த ஒரு தீட்சிண்யம் அந்த சக்தியானது தொடர ஆரம்பிக்கின்றது அப்போது மகரலோகத்திலே இருப்பவர்களுக்கு இது பழக்கப்பட்டதால் ஆதிசேஷனுடைய தீட்சண்யத்தை குருவாயிரப்பா தாங்க முடிகின்றது இந்த கிரமமுக்தனான ஜீவனோ இதற்கு புதியதாக அந்த ஒரு சக்திக்கு பழக்கப்படாதவனாக இருப்பதால் ஆகா இனிமேல் நாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கு தகிக்க ஆரம்பிக்கின்றது நாம் களம்ப வேண்டும் என்று ஆதிசேஷனுடைய தீட்சண்ணியத்தால் அந்த இடத்திலிருந்து அவன் கிளம்பி அப்போதுதான் அவனுக்கு சிந்தனையானது வருகின்றது சீக்கிரமாக நாம் பிரம்மலோகத்தை சென்று மோட்சத்தை இதுவரைக்கும் அவன் மற்ற உலகங்களிலே இது போன்ற ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை குருவாயிரப்பா உன்னுடைய லீலை இருக்கின்றதே உன்னுடைய பக்தர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ ஒரே சுகத்தை அளிப்பதில்லை அவ்வப்போது பல தொண்ணூறு சதவிகிதம் நீ சுகத்தை அளித்தால் கூட ஆங்காங்கே சிறு சிறு கஷ்டங்களை அளிக்கின்றாய் அதுபோன்று இத்தனை உலகங்களிலே ஒரே சுகத்தையே அனுபவித்த இந்த ஜீவனுக்கு கஷண நேரத்திலே ஆதிசேஷனுடைய ஒரு தீட்சிண்ணியம் என்று அவன் எதிர்பாராத ஒரு ஷமத்தை அவனுக்கு அளித்து போதும் நான் உன்னை காண வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நீ கிளம்பு என்ற ஒரு சூழ்நிலையை அவனுக்கு அவன் உண்டாக்கவில்லை குருவாயிரப்பனான நீ ஈயஸ்தேதமத புரை பவ அவனுக்கு உண்டாக்க அவன் மகர்லோகத்திலிருந்து சட்டென்று வெளியே வந்து தானாகவே கிளம்ப ஆரம்பிக்கின்றான் சில கிரமமுக்தர்கள் அவர்களுடைய அந்த யாத்திரையிலே இதை பற்றி இப்போது நாம் சொல்லி நலம் தரும் நாராயணியத்திலே நமக்கு தெரிந்துவிட்டது மகர்லோகத்திலே ஒருவனுக்கு அந்த தீட்சண்ணியமானது ஏற்படும் என்று அப்போது இதை படித்த இதை கேள்விப்பட்ட அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்த கிரம முக்தர்கள் மகர்லோகத்தில் வரும்போதே நாம் அந்த தீட்சிண்ணியம் நம்மை தாக்கும் வரை காத்திருக்க கூடாது என்று ஆதிசேஷனுடைய தாபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே தாங்களாகவே அங்கிருந்து கிளம்பி விடுவதும் உண்டல்லவா குருவாயிரப்பா என்று இரண்டு பரிணாமங்களை இவர் இந்த ஸ்லோகத்திலே கேட்க வேதச பதமத புரை வேதத்திற்கு பிரியமான ஸ்ரீ பிரம்மனுடைய உலகத்தை விட்டு இந்த உலகத்திலிருந்து உத்தரவு வாங்கிக் கொண்டு இந்த முக்தனானவன் கிளம்புகின்றான் அதை இந்த ஸ்லோகத்திலே சொல்லி முடிக்கக்கூடிய நாராயண பட்டத்திரியனுடைய பத பிரயோகங்களை வழக்கம் போல அதற்கு ஈடான பாசுரத்தை நாம் நோக்கினோமே ஆனால் மகர் உலகடைந்த பிறம்பு மாண்புறும் ஆதிசேஷன் முகங்களில் பொலியும் வங்கி ஆவியில் வருந்தும் போதோ ஆதிசேஷன் முகங்களில் பொலியும் வங்கி ஆவியில் தும்போதும் தகவுற அதற்கு முன்னோம் பிரம்ம நூலகை கண்டு புகழரும் பெருமை காணும் புனிதத்தை பெறுவார் மன்னாம் என்ன அழகான தமிழ் தமிழ்ப்பாசனம் சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வேற்றுமை கூட இல்லை ஆதிசேஷன் முகங்களில் பொலியும் அங்கி அங்கி அக்னினா அந்த ஒரு அக்னி ஆவி அதுவோ இல்லாது அது மாதிரி வரும்னு தெரிஞ்சுண்டோ தகவுற அதற்கு முன்போ பிரம்மனின் உலகை கண்டு அந்த பிரம்ம உலகத்தை காண்பதற்காக அந்த ஜீவனானவன் கிளம்புகின்றான் என்று சொன்ன நாராயண பட்டத்ரி தொடர்ந்து அவன் பிரம்மலோகத்தை எவ்வாறு அடைகின்றான் அங்கே எந்தவிதமான சுகங்களை எல்லாம் அனுபவிக்கின்றான் என்று அடுத்த ஸ்லோகத்திலே நான்காவது தசகத்தினுடைய பதிமூன்றாவது ஸ்லோகத்திலே தொடர இருக்கின்றார் எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை இந்த வடமதுரை ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தின் ஒரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம்